தொழில் வாய்ப்புகள் பறிபோனாலும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவு தொடரும் என்று நடிகை மியா காலிஃபா தெரிவித்துள்ளார். மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஃபார்மசி அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பி ஃபார்ம் அப்ளை நவ். இஸ்ரேல் பாலஸ்தீனத்திற்கு இடையே நீண்டகாலமாகவே மோதல் போக்கு நிலவி வருகிறது. 1948 தனிநாடாக இஸ்ரேல் உருவானதிலிருந்து இந்த பிரச்சனை நீடித்து வருகிறது. இஸ்ரேல் பாலஸ்தீன விவகாரமே 3rd உலக போருக்கு வழிவகுக்கும் என்றெல்லாம் சொல்வது உண்டு. கிழக்கு ஜெருசலேம், காசா, வெஸ்ட் பேங்க் ஆகிய பகுதிகளில் வாழும் இஸ்ரேலியர்களுக்கும் பாலஸ்தீனியர்களுக்கும் இடையேதான் அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டு வருகிறது. இஸ்ரேலுடன் பலமுறை போரிட்ட பாலஸ்தீன போராளி குழுவான ஹமாஸ் காசாவை ஆட்சி செய்து வருகிறது. இந்த ஹமாஸ் குழுவினருக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே மோதல் மூச்சியுள்ளது. கடந்த 4 நாட்களாக இஸ்ரேல் பாலஸ்தீன போர் பற்றி எரிகிறது. 5000 ராக்கெட்டுகளை கொண்டு தாக்குதல் நடத்தியுள்ளதாக ஹமாஸ் குழுவினர் தெரிவித்து வருகின்றனர். இதற்கு பதிலடி தாக்குதலையும் இஸ்ரேல் நடத்தி வருகிறது. இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் காசா பகுதியில் பாலஸ்தீன மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 120,000 மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கின்றனர். இதற்கு பல்வேறு நாட்டு தலைவர்களும் பிரபலங்களும் தங்களது நிலைப்பாட்டையும் கருத்துக்களையும் தெரிவித்து வருகின்றனர். லெபனான் நாட்டை சேர்ந்த நடிகை மியா காலிஃபா இப்போது அமெரிக்காவில் வாழ்ந்து வருகிறார். பாலஸ்தீன போராளிகளுக்கும் மக்களுக்கும் ஆதரவாக சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவித்திருந்தார். அதில், இப்போது நடக்கும் கொடுமையை பார்த்த பின்னரும் நீங்கள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை என்றால் இனவெறி பக்கம் தவறாக நிற்கிறீர்கள் என்று வரலாறு சொல்லும் என்று பதிவிட்டிருந்தார். இவரது பாலஸ்தீன ஆதரவு நிலைப்பாடு காரணமாக அமெரிக்காவின் பிரபல லைஃப் ஸ்டைல் பொழுதுபோக்கு இதழ் பிளேபாய் நிறுவனம் மியா காலிஃபாவுடன் தொழில் ஒப்பந்தத்தை நீக்கியுள்ளது. இனி எவ்வித வணிக தொடர்பும் இருக்காது என்றும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதோடு கனடிய ஒளிபரப்பாளர் மற்றும் வானொலி தொகுப்பாளரும் ரெட்லைட் ஹாலந்து நிறுவனத்தின் CEOவுமான டூ ஷாபிரோ என்பவர் மியா காலிஃபாவுடனான பிசினஸ் ஒப்பந்தங்களை ரத்து செய்வதாக அறிவித்துள்ளார். இதற்கெல்லாம் பதிலளித்துள்ள மியா காலிஃபா, பாலஸ்தீனத்திற்கு ஆதரவு தெரிவித்ததற்காக எனது தொழில் வாய்ப்புகள் இல்லை என்பதை கூறுவதை விட உங்கள் நிறுவனம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை கவனியுங்கள். அதற்கு நீங்கள் வருத்தப்பட வேண்டும். இன்றும் என்றும் ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடும் அனைத்து மக்களுக்கும் ஆதரவாக இருப்பேன் என்றும், நான் லெபனான் நாட்டை சேர்ந்தவர், காலனித்துவத்திற்கு ஆதரவு அளிப்பேன் என்று எதிர்பார்க்காதீர்கள் என்றும் தெரிவித்துள்ளார். மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஃபார்மசி அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பி ஃபார்ம் அப்ளை நவ்.